குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போது 12th பயோ ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு 4 லெசன் அப்படின்னு சொல்லும்போது உயிரினங்களின் இனப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம் என்கிற செகண்ட் லெசன், இனப்பெருக்க நலன் என்கிற 3rd லெசன், மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் என்கிற 4th லெசன். இந்த 4th லெசன்லையும் 4 லெசன்லையும் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு கொஸ்டின், பாலிலா இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் இவற்றுள் எது மேம்பட்டது, ஏன்? வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல் வேறுபடுத்து, உதாரணம் தருக. முழு சேர்க்கை, இளம்செல் சேர்க்கை வேறுபடுத்து. 4th கொஸ்டின், சுய கருவுறுதல், அயல் கருவுறுதல் வேறுபடுத்து. 5th கொஸ்டின், மாறுபட்ட இனச்செல் சேர்க்கை என்றால் என்ன? மாறுபட்ட செல் சேர்க்கை என்றால் என்ன? நெக்ஸ்ட், 6th கொஸ்டின், இணைவு முறை இனப்பெருக்கம் என்றால் என்ன? எவ்வுயிரினத்தில் நடைபெறுகிறது? முதுமை நிலை மற்றும் வளராக்க நிலை வேறுபடுத்து. 8th கொஸ்டின், இள உயிரி நிலை, இனப்பெருக்க நிலை வேறுபடுத்து. 9th கொஸ்டின், அரினோடோக்கி, டெலிடோக்கி வேறுபடுத்து. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 9th கொஸ்டின்ஸ் வரைக்கும் லெசன் 1, உயிரினங்களின் இனப்பெருக்கம். நெக்ஸ்ட், மனித இனப்பெருக்கத்தில் 1st கொஸ்டின், அதாவது 10th கொஸ்டின், வெப்ப நெறிப்படுத்தி எது, ஏன்? மறை விந்தகம் என்றால் என்ன? விந்தக நுண்குழல்களில் காணப்படும் இருவகையான செல்கள் யாவை? இன்ஹிபின் வரையறு முக்கியத்துவம் யாது? இன்ஹிபின் வரையறு முக்கியத்துவம் யாது? ஸ்டூடெண்ட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ரீட் டெஸ்டிஸ் வரையறு இன்ஹிபின் வரையறு, ரீட் டெஸ்டிஸ் வரையறு. 15th கொஸ்டின், எபிடைடமிஸ் வரையறு முக்கியத்துவம் யாது? 16th கொஸ்டின், ஆணினப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய சுரப்பிகள் யாவை? 17th கொஸ்டின், வெசிக்குலேஸ் வரையறு முக்கியத்துவம் யாது? 18th கொஸ்டின், கருப்பை சுவரின் 3 அடுக்குகள் யாவை? பெண் இனப்பெருக்க மண்டலத்துடன் தொடர்புடைய சுரப்பிகள் யாவை? இனச்செல் உருவாக்கம் என்றால் என்ன? விந்துசல் உருவாக்கம் என்றால் என்ன? ஸ்பெர்மியோஜெனிசிஸ் வரையறு மனித விந்துசலின் படம் வரைந்து பாகங்களை குறி. அண்டசல் உருவாக்கம் என்றால் என்ன? அண்டசலின் 3 உறைகள் யாவை? அண்டசலின் படம் வரைந்து பாகங்களை குறி. அக்ரோசோம் வினை என்றால் என்ன? பல விந்துசல்களால் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது? மோருல்லா வரையறு. இடம் மாறிய கர்ப்பம் என்றால் என்ன? கருச்சூழ் புறப்படலங்கள் யாவை, முக்கியத்துவம் யாது? ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் நாம் 31 கொஸ்டின் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட், 32nd கொஸ்டின், 32nd கொஸ்டின், தாய்சே இணைப்புத்து சுவால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் யாவை? தாய்சே இணைப்பு திசுவால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் யாவை? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சீம்பால் வரையறு முக்கியத்துவம் யாது? பிராக்ஸ்டர் ஹிக்ஸ் சுருக்கங்கள் என்றால் என்ன? விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பொருட்கள் யாவை? ஸ்டூடெண்ட்ஸ், 35th கொஸ்டின், இது வரைக்கும் லெசன் 2, மனித இனப்பெருக்கம். 36th கொஸ்டின்லேருந்து இனப்பெருக்க நலன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. பனிக்குட துடைப்பு என்றால் என்ன? ஏன் சட்டப்பூர்வ தடை விதிக்கப்பட்டுள்ளது? பெண் கருக்கொலை பெண் சிசுக்கொலை வேறுபடுத்து. இயற்கை கருத்தடை முறைகளை பட்டியலிடுக. 39th கொஸ்டின், தடுப்பு முறை கருத்தடை முறைகளை பட்டியலிடு. 40th கொஸ்டின், உள்கருப்பை சாதனங்களின் 3 வகைகள் யாவை? 41st கொஸ்டின்,
தாமிரம் வெளிவிடும் உட்கருப்பை சாதனங்கள் யாவை? கருக்குழல் தடை, விந்துக்குழல் தடை, அதாவது வாசக்டமி, டியூபக்டமி. டியூபக்டமி, வாசக்டமி, கருக்குழல் தடை, விந்துக்குழல் தடை வேறுபடுத்து. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம் என்றால் என்ன, அவை யாவை? இனப்பெருக்க துணை தொழில்நுட்பம் என்றால் என்ன, அவை யாவை? நெக்ஸ்ட் 44வது க்வெஸ்சன். ஜிஃப்ட், கிஃப்ட் வேறுபடுத்து. கிஃப்ட், ஜிஃப்ட் வேறுபடுத்து. ஐயுஐ, ஐயுடி வேறுபடுத்து. கருமாற்று தொழில்நுட்பம், இடி வரையறு. கருமாற்று தொழில்நுட்பம் அல்லது இடி வரையறு, எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் வரையறு. ஐசிஎஸ்ஐ வரையறு, வாடகை தாய்மை என்றால் என்ன? எசூஸ்பர்மியா வரையறு. 50வது க்வெஸ்சன். 49வது க்வெஸ்சன் வரைக்கும் லெசன் 3. இப்போ 50வது க்வெஸ்சன், லெசன் 4, மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் என்கிற 4வது லெசனில் க்வெஸ்சன் பார்க்கலாம். பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. ஆர்ஹெச் காரணி பற்றிய ஃபிஷர் ரேஸ் கருதுகோள் யாது? ஆர்ஹெச் காரணி மரபு வழி கட்டுப்பாடு பற்றிய வெய்னரின் கருதுகோள் யாது? வளர்க்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் என்றால் என்ன? வளர்க்கரு இரத்த சிவப்பணு சிதைவு நோய் என்றால் என்ன? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆர்ஹெச் நெகட்டிவ் தாய், ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆணை மணக்கும் பொழுது உருவாகும் எந்த குழந்தை பாதிக்கப்படும், ஏன்? இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். 54th க்வெஸ்சன். வளர்க்கரு இரத்த சிதைவு நோயை எவ்வாறு தடுக்கலாம்? வளர்க்கரு இரத்த சிதைவு நோயை எவ்வாறு தடுக்கலாம்? வேறுபட்ட இனச்சல் ஆண் என்றால் என்ன, உதாரணம் தருக. வேறுபட்ட இனச்சல் பெண் வரையறு, உதாரணம் தருக. ஸ்டூடெண்ட்ஸ் இது வேறுபடுத்தல கேட்கலாம், வேறுபட்ட இனச்சல் ஆண், வேறுபட்ட இனச்சல் பெண் வேறுபடுத்து அப்படின்னு. 57வது க்வெஸ்சன். பார் உறுப்புகள் என்றால் என்ன, உதாரணம் தருக. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். லயான் கருதுகோள் அல்லது லயோனைசேஷன் என்றால் என்ன? இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். உறவினர் தேர்வு வரையறு, உறவினர் தேர்வு வரையறு. ஒற்றைமய இரட்டைமய பால் நிர்ணயம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஒற்றைமய இரட்டைமய பால் நிர்ணயம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இதுவரைக்கும் 60 க்வெஸ்சன் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு 61வது க்வெஸ்சன், 61st க்வெஸ்சன். பால் சார்ந்த மரபணுக்கள் என்றால் என்ன? பால் சார்ந்த மரபு கடத்தல் வரையறு. பால் சார்ந்த பண்புகளின் மரபு கடத்தலில் பெண்களை விட ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர், ஏன்? ஸ்டூடெண்ட்ஸ் இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். பால் சார்ந்த பண்புகளின் மரபு கடத்தலில் பெண்களை விட ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர், ஏன்? எக்ஸ் சார்ந்த மரபணுவின் மரபு கடத்தலால் ஏற்படும் குறைபாட்டு நோய்கள் யாவை? எக்ஸ் சார்ந்த மரபணுவின் மரபு கடத்தலால் ஏற்படும் குறைபாட்டு நோய்கள் யாவை? குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் என்றால் என்ன, உதாரணம் தருக. குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் என்றால் என்ன, உதாரணம் தருக. ஹோலாண்ட்ரிக் மரபணுக்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. ஹோலாண்ட்ரிக் மரபணுக்கள் என்றால் என்ன, உதாரணம் தருக. மரபு கால்வழி தொடர் பகுப்பாய்வு என்றால் என்ன, உதாரணம் தருக. மரபு கால்வழி தொடர் பகுப்பாய்வு வரையறு. ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரைக்கும் லெசன் 1, 2, 3, 4 பயோ ஜுவாலஜியில் உயிரினங்களின் இனப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம், இனப்பெருக்க நலன் மற்றும் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் என்கிற 4 லெசனில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நல்லா படித்து எக்ஸாமுக்கு தயாராகிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.